Hi friends! இன்னைக்கு நம்ம ஃபன்ஃபெட்டி கிச்சனோட என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சுவை மிகுந்த டெவில் சாசேஜஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல ஒரு காய்ந்த கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் இதுல நம்ம முதலாவதா 2 துண்டு பட்டை சேர்க்கிறோம். அதோடைய 2 ஏலக்காய், 1 துண்டு ரம்பை, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுப்பதை வச்சுருங்க. இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயம் நீர நிலம நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதுல இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் நீல நீளமா வச்சு வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வெந்து முஷியாகி வரணும். இப்ப தக்காளியும் வெந்தாச்சு பாருங்க. இப்ப நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் அதுவும் சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல 150 கிராம் கறிமிளகாய சேர்க்க போறோம். கறிமிளகாய இன்னைக்கு நான் துண்டுகளாக வெட்டி இருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க வெட்டிக்கலாம். கறிமிளகாய் சேர்க்கும் போது விதைகளோடய சேர்த்துக்கோங்க, அப்பதான் கறி ரொம்பவே சுவையா இருக்கும். உங்களுக்கு கறிமிளகாய் பால் கறி வைக்கிறது எப்படின்னு தெரியலாட்டி அதுக்கான ரெசிபியோ நம்ம சேனல்ல இருக்கிறத கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல இருக்கிற ஐகான்லயும் லிங்க் கொடுக்கறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கறிமிளகாய் நல்லாவே பதுங்கி வந்தாச்சு. இப்போ இதுல சாசேஜஸ் 200 கிராம் எடுத்து வைத்திருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாசேஜஸையும் நான் துண்டு துண்டுகளா நறுக்கி தான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா ஆயிக்கணுங்க, ஏன்னா சாசேஜஸும் நல்லா வெந்து வரணும். இது பாருங்க, சாசேஜஸ் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்ப நம்ம இதுல கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரிபார்த்து உப்பு கோதலாட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ சுவையான டெவில் சாசேஜஸ் ரெடியாகியாச்சு. இத சுடச்சுட பரிமாற ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்க அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பத்தின உங்களுடைய அபிப்பிராயத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது